வணக்கம், இது கேமிங் திராபி. இனி நம்ம பார்க்க போகிற கேம் என்லெஸ் நைட்மேர் வியர்ட் ஹாஸ்பிட்டல் பார்ட் டூ. பார்ட் ஒன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்போ தான் இந்த கேம் ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், கேம்குள்ளே இப்போ நம்ம வந்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்லேருந்து வரல, இது வந்து கண்டினியூவாக தான் ஆகுது. நம்ம அன்றைக்கி சேவ் பண்ணமா அதுலேருந்து தான் கண்டினியூவேஷன். நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த கேம் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டோர் உள்ளாக தான் போகணும். சரி, இதுக்கு வந்து நம்மளுக்கு கீ கடை கிடச்சிச்சு. சரி, இங்கே போய் பார்த்துடலாம். ஆஹா, எடுத்தோடனே எவனோ நிற்கிறானே. ஓ, நர்ஸா? ஆஹா, ஜாம்பியா மாதிரி நிற்கிது அந்த நர்ஸு. சரி, பொறுமையாக போய் பின்னாடி கத்தையால் குத்திடலாம். வழக்கம் போல குத்துறா குத்துறா போடுறா மண்டலையே. சச்சா கையை பிடிச்சி. ஆஹா, டே சுடுறா சுடுறா. நம்ம இது வந்து மோசமானதாக இருக்கும் போலையே. என்னங்க இதே சுட சுட வந்துக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை ஹெட்ஷாட்டு போட்டதுனால, ஏதோ ஃப்ரீ ஃபயர் ப்ளோ பிளேயர் இருந்ததுனால ஹெட்ஷாட்டை போட்டு சாப்பிடுச்சிட்டேன். சரி, கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ போயிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், வேறு யாருமே தமிழில் இன்னும் இந்த கேம் போடல. ஓகே, இங்கேனா ஏதோ இருக்குது. ரெண்டே ரெண்டு புல்லட் கொடுக்கணும். இது ஒரு சரியான கஞ்சத்தனை முடிச்சோணும். ரெண்டு ரெண்டு புல்லட்டாக ஒரு ஒரு புல்லட்டாக கொடுக்கணும். வெறியாகும் உள்ளே வர என்னமோ நடக்கிற சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக ஜாம்பி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டோரி எனக்கு கரெக்டாக தரல, எதனால் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஜாம்பியாக மாறினானோ. இவனையும் குத்திடலாம். நல்லாவில் இவன் திரும்பி தான் நின்றுருந்தான். எல்லாம் மூஞ்சில் துணி வர போட்டு மூடி வச்சுருக்கானோ, அதனால் எதனாலனே தெரில. இந்த ஸ்டோரி நான் தெரிஞ்சால் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். இந்த ஸ்டோரி எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, இவனும் பின்னாடியே போய் பொறுமையாக அப்படியே பின்னாடியே குத்திடலாம். போடுறா பின்னாடியே. கதக் கதக் இவன் மண்டையில் ஏதோ சாக்கு போட்டு மூண்ட மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம். இது என்ன, இது ஏதோ ப்ரிஸ்கிரிப்ஷன், அது தேவையில்லை நம்மளுக்கு. இங்கே என்னமோ இருக்குது, இது மெடிக்கிட், இவன் ஃபஸ்ட் எய்ட் கிட். சரி, இந்த இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வர அந்த பயங்கரமான நர்ஸு நிற்கிது. நம்ம இங்கே அப்படியே போய் இது என்னதா, ஏதோ ஹூக்கான், இது ஏதோ ஸ்மால் ஹூக்குன்னு போட்டிருக்கு. பார்த்துப்போம், இதில் ஒரு அஞ்சு ஒம்பது கிடச்சிருக்கு. சரி, பொறுமையாக நம்ம போயிடலாம். வேறு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து மெடிக்கல்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, அதனால தான் வியர்ட் ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுக்கிறாஹா. சரி, இந்த கிளாஸ் எடுத்து இவனை வந்து டைவெர்ட் பண்ணிட்டுலாம். அங்கங்கே ஒரு ஜாமி நின்றுக்கிட்டே இருக்கடா, ரொம்ப மோசமானவனாக இருக்கான். சரி, இந்த தூக்கி அடிப்போம். இங்கே போடா, அங்கே இப்போ நம்ம பொறுமையாக உட்காந்து அவனை போய் பின்னாடி போய் குத்திடலாம். நல்ல வேலை மாட்டிக்கிட்டான். சதக் சதக். நீங்கள் இந்த கேம் நானும் நினச்சிங்கன்னா புல்லெட்டை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அப்புறம் லாஸ்ட்டு நேரத்தில் புல்லெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், ஃப்ரீயாக கொடுத்தானோண்ணா. இங்கே ஏதோ டூ டபுள் டோர்னு போட்டிருக்கு, அதுக்கு கீ வேணுமா. இந்த ரூமாச்சும் ஓப்பன் ஆகுதா? ஆஹா, இங்கே ரெண்டு பேர் இருக்கானுல. நீங்கள் நீங்கள் பொறுமையாக போய் அப்படியே பின்னாடி குத்திடலாம். அவனுக்கு சவுண்டு கேட்கணும். பார்த்துட்டான் பார்த்துட்டான், வேறு வழியில் சுட்டுடலாம். ஹெட் ஷாட்டில் போடுறான் ஜஸ்ட். அது அண்ணன்லாம் குறி வச்சா தவறவே தவறாது. சரி, வேறு ஏதாச்சும் இருக்கா? இங்கே என்னடா பாத்ரூமில் என்னமோ காட்டுது. ஓ, இதில் தான் அந்த ஹூக்கா. ஓகே, கார்ட் ரூம் கீ கிடச்சிருக்கு. அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அப்படியே நம்ம ஒரு ஒரு இடமா போவோம். மறக்காமல் நீங்கள் எல்லாம் ஹெட்செட் போட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்செட் போட்டு பாருங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. இது என்னடா ஷாக்கு நடிக்குது? ஓ, இங்கே இன்சுலேஷன், ஓ இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கா இங்கே, அதெல்லாம் நம்மளுக்கு காப்பாற்றிக்க ஏதாச்சும் இன்சுலேஷன் வேணுமா? அது என்னதுன்னு தெரில, பார்ப்போம். இது என்ன ரூமு? ஓ, இது தான் கார்ட் ரூமா. சரி, இந்த கீ எப்படி ஓப்பன் பண்ணியாச்சு? உள்ள என்ன இருக்கு? இது ஏதோ நர்ஸ் ஐடி கார்டா, எடுத்து வச்சுப்போம். ஆஹா, ஷார்ட்கன் M1014 ஷார்ட்கன் கிடச்சிருக்கு. வெறித்தனம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஞ்சு அஞ்சு புல்லெட் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம். டே, ஒரு அவர் பத்து புல்லெட்டாவது கொடுக்கலாமாடா, என்னடா இப்படி பண்ணுறீங்க? சரி, பார்ப்போம். இது என்னது? இது டாக்டர் ஆஃபீஸாம். யாரோ அழுகிற சவுண்டு வேறு கேட்குது, பயத்தை காட்டுறாங்களே. இங்கே வந்து நான் அந்த நர்ஸ் ஐடி கார்டு போகணும். சரி, ஓப்பன். எனக்கு தெரியும்டா இங்கேயும் இருப்பான்ட்டு. ஒருத்தர் இருக்கானா, எத்தனை பேர் இருக்கானோன்னு தெரியலையா.
பொறுமையாக இங்கே அடிச்சு விடுவோம், அப்போ தான் போவான். அவன் வந்துட்டானா வந்துட்டானா? ஆஹா அத்தாடி இது வருத, ஓடு ஓடு. இந்த நெரிசிட்ட மாட்டினா எழுக்க எல்லா புல்லெட்டும் காலியாக போகுது. அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை வந்து நம்மளால் டக்குன்னு அடிக்க முடியல. மற்ற சாமினா வந்து ரெண்டு ஷூட்டில் செத்துருது, இந்த சாமி மட்டும் சாக மாட்டேங்குது. நல்ல வேலை பிடிச்சுப்பா. இப்போ நம்ம இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கானோன்னு தெரிலையே. ஒருத்தர் இருக்கான், இந்த ஒருத்தனை ஷூட் பண்ணிடவா. பக்கத்தில் தான் இருக்கும் ஷூட். நல்ல வேலை. ஆஹா அவன் வந்துட்டானே, ஓடு ஓடு. அந்த நர்ஸு சாமி வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஷார்ட்கன் எடுத்து புல்லட் இருக்கு பார்த்தீங்களா? ஷார்ட்கன்லாம் சுட்டே சாப்பிடும். டேய் நாலு புல்லட் அதை பாவீங்களா? ஷார்ட்கனில் இருந்த நாலு புல்லட்டையும் காலியாகிடுச்சு இதால். இவெல்லாம் பாருங்களேன், இந்த புல்லட் இந்த கன்னை வச்சு ரெண்டு புல்லட்டில் இறக்கனாலே செத்துடுறோம். இது ஷார்ட்கனை வச்சு நாலு போட்டும் சாவலை. சரி அந்த டோரில் வந்துச்சு, அந்த ரூமில் இந்த எல்லாம் செத்துட்டானோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை பின்னாடியே போய் குத்திடலாம். ஏன்னா நிறைய புல்லட் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணியாச்சு. நேற்று ஏன் நான் வீடியோ பண்ணேன்னா, நேற்று இந்த சேவ் டாட்டா டிலேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் லைன் லாண்டு, அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஆடு பார்த்து புல்லட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். புல்லட்னால் அந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுக்குறானுல, அது நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அப்போ அதை வச்சு புல்லட் நம்ம தயாரிச்சிக்கலாம். அப்போ தான் இந்த கேமை முடிக்க முடியும். அதனால தான் சரி இந்த கிளாஸ் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். இங்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சு ஃபோட்டோ, அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. இதில் வந்து நிறையா படிக்கிறதா கொடுக்குறானுங்க, அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. ஃபுல்லாக கேம் பிளேயில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணேனா, அதனால் இந்த ஸ்டோரி எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. இந்த ஸ்டோரி தெரிஞ்சால் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். இந்த க்ளவுஸ் தான் இதுக்கு தேவைப்பிடிச்சி, அது போட்டாச்சு. ஆஹா இங்கே வேறு ரெண்டு பேர் இருக்கணும். இதை திறந்து பார்ப்போம். இல்லாக்க ஒரு ஜாமி இருக்குது கண்டிப்பாக, கன்ஃபார்ம் தானே? ஆமாம் சொன்னேனே, சவுண்டு கேட்டாலே தெரியுது. ஹெட்செட் போட்டு பாருங்கள், அப்போ தான் பயங்கரமாக இருக்குது சவுண்டுனா. அந்த ஒரு மியூசிக்னா ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. சமயம் ஹாலிவுட்லனா ஹாரர் மூவிஸ்லாம் பார்ப்போமா? அந்தமாரி இருக்குது. இவன் வேறு பார்த்துட்டா போட்டு தள்ளிடலாம். என்னோடய ஸ்பீடாக வர ஹெட் ஷாட். சரி இப்போது அது உள்ள போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து வந்துடுவோம். ஏதோ கொடுத்துருக்கானோ, ஸ்க்ரூ தான் கிடச்சிருக்கு. ஓகே கொஞ்சம் புல்லட் எடுத்துப்போம். பார்த்தீங்களா 193 கிட்ட இருந்துச்சு. நான் ஆடு பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன். ஓகே இங்கேனா ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஆஹா அந்த நர்ஸ் அழுகுற சவுண்டு கேட்குதா? இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாட்டோண்டா, ஷார்ட்கனில் வேறு புல்லட் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு புல்லட் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். இதுதான் எப்படியா தப்பிச்சிட்டா போதும். இந்த நர்ஸு தான் பெரிய தொல்லை. பிரித்து பிரித்து பின்னாடி போய் அப்படியே குத்திடலாம். பின்னாடி போய் குத்திட்டு அப்புறம் ஷார்ட்கன் வச்சு விடுவோம். சச்சா தடுப்பு தெரியாது. இப்போ எவ்வளோ பலசாலியாக இருக்கு. ஓ ஷூ ஷூ ஷூ, நல்லவளவு கத்திரிச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஷார்ட்கனில் எல்லா புல்லட்டும் காலி. இனிமேல் ஷார்ட்கனுக்கு புல்லட் கிடச்சா தான். இது ஏதோ வாட்டர் ஃபாசட்டான், அது எதுக்குன்னு தெரில, பார்ப்போம். போ போ புரியும் எதுக்குன்னு. ஆனால் இந்த கேம் செமையாக இருக்குது உண்மையாக. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ள சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், லாடே பிடிக்காது. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளாக்க போனீங்கன்னு வைங்களா, சென்சிட்டிவிட்டி வந்து செட்டிங்கில் மாற்றிக்கலாம். ஆஹா இவனு வேறு பார்த்துட்டானுல. சரி வரட்டும் சுட்டுக்கலாம். அதான் வெளியில் போயிட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே வந்தீங்கன்னா வைங்களா, செட்டிங் இருக்கும், அதில் போய் சென்சிட்டிவிட்டியை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது கேமு. எனக்கு ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி விளாடக்குள்ளே ஒரு நல்லாவே இல்லை கேம், சென்சிட்டிவிட்டியே இல்லாமல். அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்குது சென்சிட்டிவிட்டி. சரி ரெண்டு பேரையும் போட்டு தள்ளியாச்சு. நம்மள்ட்ட புல்லட்டு தான் இல்லை, புல்லட் எடுத்துப்போம். புல்லட்டு வேறு குறைஞ்சிக்கிட்டே போதா? சரி ஒரு 10 எடுத்துப்போம். ஓகே இப்போ அந்த ரூம்லனா ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். இந்த கேம் உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக செம்மையாக இருக்குது கேமு. இது யாரா உட்காந்துருக்கோம்? இது என்னது? இது தேவையில்லை. வேறு ஏதாச்சும் இங்கே யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் இருக்கா? இது இதுவும் தேவையில்லை. ஏதோ மனுஸ்கிரிப்டா? சரி நம்ம பக்கத்து ரூமில் போய் பார்ப்போம். இது லாக்கில் இருக்குது. இது ஓப்பனில் தான் இருக்குது. நல்லவில் இது என்ன ரெஸ்ட் ரூமா? இங்கே எதுவும் இல்லை. எங்கே எவன் இருக்காண்டே தெரில. திடீர்னு எங்கேருந்தா ஜாம்பி கிளம்பிடணும். இது டபுள் ரூம் கீ கிடச்சிருக்கு. டபுள் ரூம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்தோமா, அங்கே இருக்குது டபுள் ரூமு. அதில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சரி இதில் வேறு ஓடிக்கிட்டே இருந்தால் திடீர்னு இலக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு, அது வேறு பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் போய் பார்த்துருங்க. அப்போ தான் அந்த கேம் ஃபுல்லாக புரியும். சரி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம்.
இதான் டபுள் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இவன் யாரோ உட்காந்துருக்கான். ஆஹா, பொறுமையாக நம்ம புல்லட்னு எடுத்துப்போம். ஷாட்கன் புல்லட்டு, அடா பாவீங்களா, ஒன்றே ஒன்று கொடுக்குறானோ ஷாட்கன் புல்லட்டு. ஒன்றை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓ, இதுக்கு தான் அந்த வாட்டர் ஃபாசட்டா? ஓகே, டாக்டர் ஆஃபீஸ். ஆஹா, மாட்டணும் மாட்டணும், இவனை ஹெட்ஷாட்டில் போட்டுடலாம். சாவ் சாவ், நல்ல வேலை ஹெட்ஷாட் இல்லைனாலும் செத்துட்டான். டாக்டர் ஆஃபீஸ் ரூம் கீ கிடச்சிருக்கு, அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அச்சீவ்மெண்ட்டில் இது வேறு ஸ்க்ரூ ஸ்க்ரூவாக கொடுக்குறோம். சரி பரவாயில்ல, அந்த ஸ்க்ரூவை வச்சு தான் நம்ம புல்லட் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன தெரியுமா கொடுமை, அஞ்சு ஸ்க்ரூ இருந்தால் தான் ஒரே ஒரு புல்லெட் பண்ண முடியும். அப்போனா நீங்களே பார்த்துங்க. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு டாக்டர் ஆஃபீஸ் ரூம் கீ கிடச்சிருக்கு, அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் டாக்டர் ஆஃபீஸ் ரூமே, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆஹா, இந்த நர்ஸா? இது வேறு நின்றுட்டு இருக்க, பின்னாடி போய் குத்திடலாமா? திரும்பிடுச்சு, மாட்டணும்டா மாட்டணும்டா, சுடு 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 சுடு. அப்பா, எத்தனை புல்லட் வேஸ்ட்டாக போகுது! நல்ல வேலை ஹெட்டில் போட்டதுனால செத்துச்சு, இல்லைனா இன்னும் நிறைய புல்லட் வேஸ்ட்டாக போயிருக்கும். இந்த ரூமில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். கிராஃபிக்ஸ்லாம் தேவையில்லையா? நான் மீடியமில் தான் வச்சுலாடுறேன், ஹையில் வச்சுலாண்டா இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதிலே கொஞ்சம் லேக் ஆகுனுச்சு. இந்த கேம் ஸ்டார்டிங் ஏற்றிலாண்டிங்கன்னா உங்களுக்கு லேக்காக தான் ஆகும். அது வந்து இப்போ தான் இயர்லி ஆக்சஸில் விட்ருக்காங்க, அதனால் ஆப்டிமைசேஷன் ஒழுங்கெலாம் இல்லை. சரி, இப்போ புல்லட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் நம்ம இப்போ எல்லா ரூமையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா ரூமையும் செக் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ காட்டுது. இது என்ன ரோ, இது என்ன தெரியலையா? ஓ, ஹிட்டன் ரூமா? இது யாரோட பிரெயின் கண்டெய்னரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னதுரா? ஏ, என்னங்க இது? ஏ, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது எந்த இடம் தெரியுதா? எண்ட்லெஸ் நைட் மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குமா, அதில் உள்ள இடம் மாதிரியே இருக்குது. அச்சஸ்லாம் அப்படியா? ஏ, ஆமாங்க, அதில் வர ரூம் மாதிரியே இருக்குது. நம்ம எண்ட்லெஸ் நைட் மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம கேம் பிளே ஒன்றும் போடல. அது வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இந்த கேம் ரிலீஸ் ஆனதுனால இது ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது ப்ளே பண்ணி போட்டுட்டேன். சரி, நான் எண்ட்லெஸ் நைட் மேர் வந்து சீக்கிரமாக போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ரூமில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எண்ட்லெஸ் நைட் மேர் சாப்டர் ஒன்லேயும் இதே மாதிரி தாங்க இருக்கும் ரூமு. ஏய், இது என்னடா? ஓ, இங்கே பாருங்கள் பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல, வேறு லெவல். சரி பார்ப்போம். என்னது, கனவு கண்டான் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி? ஓ, இவனுக்கு வந்து ஹைட்னால் பயமாங்க. ஆக்சுவலாக அது வந்து இவன் வந்து போலீஸ், நம்ம தான் போலீஸு. சரி பார்ப்போம். இது என்ன வைப்ரேட்டிங் ஃபோனா? ஜம்ப் பண்ண சொல்லுது நம்மளா, என்ன பண்ணலாம்? சரி, ஜம்ப் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை. தாவுடா செவ்வாழை, அப்பாடா என்னடா இது, ஹெல்த் ஸ்டாமினா போயிடுச்சான். ஆஹா, வேறு இடத்துக்கு வந்தாச்சு. ஏ, மறுபடியும் இதே இடமா? அட பாவீங்களா, சாவடிக்காதீங்கடா, இதே இடமா? இதோட இது எத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாச்சு? ஜேம்ஸ்னு நம்ம பேர் தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம பேர் தான் ஜேம்ஸ். ஆஹா, என்னடா நெருப்புணும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, மேலே வாட்டர் இருக்குது, இதை ஷூட் பண்ணால் வாட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதானே, ஓகே. ஆ, இதேமாரி எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஃபயர்லாம் வச்சு ஒரு மாதிரி இடமே பயங்கரமாகிடுச்சு. எண்ட்லெஸ் நைட் மாதிரினாலே அது வந்து ட்ரீம் தான் நம்மளுக்கு. இந்த கேம்லாம் கான்செப்ட் வந்து நம்ம கனவு கண்டுறோம்னு நினைக்கிறேன், அதான் கான்செப்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி பார்ப்போம். ஓகே, அதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு ஆஹா, புல்லட்லாம் கொடுக்குறாங்களா, அப்போ ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இவன் சும்மா புல்லட்லாம் கொடுக்க மாட்டான், ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் புல்லெட்டே கொடுப்போம். ஏதோ கார் கிரஷ், ஓ ஆக்சிடெண்ட் ஆகணும் ஃபோட்டோ இருக்கீங்க. சரி பார்ப்போம், வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். போகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது, ஷாட்கனில் புல்லட்டு நாலு இருக்குது, மூணே மூணு தான் இருக்கா. சரி பார்ப்போம், யார் எங்கே இருக்கான்னு வரத்தில்ல. என்னடா இது, டெட் பாடியாக கிடக்குது, எடுத்தோடனே. ஓ, ஹாஸ்பிட்டலில் அந்த மார்ச்சுவரி இருக்குமா, அதுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் அதான் எந்த இடம்னே தெரில, குழப்பமாக இருக்குது. இங்கே வர ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேறு சவுண்டு கேட்குது. இது அந்த மேப் இருக்குல்ல, அதில் காட்டுது பார்த்தீங்களா, ரெட் கலரில் அப்படின்ச்சுன்னா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். நம்ம பொறுமையாக அவன் பின்னாடி போயிட்டு அவன் நின்றானா குத்திடலாம் அப்படியே பின்னாடி போய், வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், டெட் பாடியே கிடக்குது. இது என்ன ஹாஸ்பிட்டல், எதனால் இங்கே பிரச்சனை, எதனால் அது இல்லை சாம்பியாக மாறினானோ, எதுவுமே தெரியலை. பொறுமையாக பின்னாடி போகலாம், இவன் வேறு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். போயிட்டான்ப்பா, நம்ம இப்படியே உட்காந்து போனால் என்றைக்கு போகிறது? அவன் ஸ்பீடாக போகிறான். டேய், ஜாம்பினாலே ஸ்லோவாக தான்டா போகணும், நீ ஏன்டா ஸ்பீடாக போகிற? பார்த்துட்டான், மண்டையிலே போட்டாச்சு, நல்லவா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அட பாவீங்களா, ஒரு ஸ்க்ரூ கொடுக்குறீங்களாடா, ஒரு அஞ்சு கொடுத்தா கூட ஒரு புல்லெட்டு கிடைக்கும். சரி பார்ப்போம், இங்கே என்ன ரூமுன்னு தரல, இங்கேயே டெட் பாடி தான் கிடைக்குது. ஆஹா, புல்லெட்டு கொடுக்குறானோ, இவனும் புல்லெட்டு கொடுத்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனை கண்டிப்பாக இங்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
நம்மள்கிட்ட வர புல்லெட்டு கம்மியாக தான் இருக்குது, பார்ப்போம். இங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான், அவனை போய் பின்னாடியே போட்டு தள்ளலாம் எப்படியாச்சும். பின்னாடி போய் குத்தலான்னா டக்குன்னு திரும்பிடுறானுவோம். ஆஹா, நம்ம இங்கே வந்தாச்சு, நல்லவில் இங்கே இடம் இருக்குது. சரி, இங்கே கொஞ்சம் புல்லெட் இருக்கா, என்னதான் புல்லெட்டு தான். சரி, புல்லெட்டாக கொடுக்குறானுவோ, பரவாயில்ல. இவனு ஆனால் அவ்வளோ நல்லா ஒன்றும் இல்லையா, ஏதோ பிரச்சனை வரப்போகுது இங்கே, அதனால தான் புல்லெட் இவ்வளோ கொடுக்குறானோ, பார்ப்போம். சரி, இடமே ஒரு மாதிரி வியேடாக தான் இருக்குது, அதனால தான் வியேடு ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுருக்காங்க. ஆஹா, இவ்வளோ புல்லெட்டு கொடுக்குறானுங்களா. ஆஹா, அந்த நர்ஸு வேறு நிற்கிது, அந்த நர்ஸு சாம்பி. இந்த சாம்பி தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது இல்லையா, இதை நிறையா புல்லெட் வச்சு ஷூட் பண்ணால் தான் சாவுமே. சரி, வேறு வழி இல்லை, ஷூட் பண்ணி தான் ஆகணும். செத்து போய் செத்து போய் செத்து போய் செத்துருச்சா, எங்கடா போச்சு, போய் இன்னும் சாவலை, சுடு சுடு சுடு. டே, இந்த நேரத்தில் ரீலோட் ஆகுது படம், நல்ல வளர்ப்பா. என்னடா இத்தனை பேர் கிளம்புறீங்க, இறிங்களா இறிங்களா, பொறுமையாக வாங்கினா, நான் எவ்வளோ பெரிய ஷார்ட் கன் போக தெரியுமா, நல்லவில் எல்லாம் ஒரே ஷார்ட்லேயே செத்துக்கிறானுப்பா. ஷார்ட் கனுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கா, இங்கே ஒருத்தன் வரான், சீக்கிரமா சீக்கிரமா. நல்லவில் தப்பிச்சிட்டோம், ஜஸ்ட் மிஸ்ஸிங். அந்த நர்ஸ்கிட்ட தான் மாட்டுவேன் நினச்சேன், இது எப்படி தெரியுமா, இது ஒரு வாட்டி செத்துட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆடணும். அதான் இந்த கேமில் கான்செப்டே, நம்ம கிராணி மாதிரி 5 சான்ஸு 3 சான்ஸு அதெல்லாம் கிடையாது, ஒரு வாட்டி செத்துட்டோம்னா அவ்வளோதான், டேரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தால் ஆடணும், அதான் பெரிய தொல்லை. சரி, பார்ப்போம், இது ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னமோ சொன்னிச்சு டக்குன்னு மறைஞ்சிருக்கு உடனே, படிக்கிறதுக்குள்ள. சரி, பார்ப்போம், போக்கிட்டே இருப்போம். இங்கே என்னமோ சொல்லுத, மை ஹார்ட் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுளாம், எதனாலடா, என்னங்க ஆச்சு, ஓ கட்சின்னு வருது, இது யார், ஜீசஸ் போட்டோ மாதிரி இருக்கு. கேம் முடிஞ்சிருச்சோ, கட்சினி, ஓகே, என்னாச்சு, ஓ ஜெயிச்சிட்டோம், ஆஹா கேமே முடிஞ்சிருச்சுங்க, வேறு லெவல், அன்எக்ஸ்பெக்டட், உடனே கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 17 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இப்போ ஹார்ட் மோட் வந்து அன்லாக் ஆகிருக்கு, சரி அது ஒரு நாளைக்கு ப்ளே பண்ணலாம். இந்த கேம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்ட் 1 மறக்காமல் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.